ஒரே வாயில முடிச்சிட்டாரு பாருங்க அண்ணன், டேஸ்டா இருக்கு டேஸ்டா இருக்குன்னு சொல்லி பாதி பரோட்டா காணோங்க. சூப் ஒயிட்டா இருந்ததுனால நான் ரொம்ப பிளாங்கா இருக்குமோ நினைச்சேன். பட் ஆனா அந்த கார்லிக் ஃபிளேவரும் அந்த வெஜிடபிள்ஸும் பாத்தீங்கன்னா நல்லா. அவர் கடையில உட்காந்து நாங்க சாப்பிடுறோம், அவருடைய பரோட்டாவே அவர் சாப்பிட்றாரு. சேனா சாப்ஸ் அப்படி பிரிச்சு சாம்பாரோட மிக்ஸ் பண்ணி ஆரம்பிக்கலாங்களா? ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு SDC ஃபுட்பால். திஸ் இஸ் ஏஜே, வெல்கம் பேக் டு மதுரை எபிசோட். நான்வெஜ் சமயம் விளையாடிட்டோம், வெஜ்ல மட்டும் என்ன குறை? வெஜ்லயும் மதுரை சூப்பரா இருக்குங்க. நீங்க நம்ம சாப்பிட போற இடம் பாத்தீங்கன்னா அம்மன். வாவ், உள்ள வந்தாச்சு, அட்மாஸ்பியர் சூப்பரா இருக்கு. நடிகர் சூரியோட ஹோட்டல், இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்ப்போம் வாங்க. சிக்னேச்சர் டிஷஸ் ஆர்டர் பண்ணியாச்சு, பணியாரம், பரோட்டா, சவுத் இண்டியன் தாலி எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஃபுட்டை சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆனால் நான் மட்டும் தனியாக பண்ண போகிறதில்ல, என் கூட இன்னொருத்தர் இருக்கார். கூட இருக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கோபி. என் கூட சேர்ந்து பரோட்டாவும் சரி ரைஸும் சரி கூடி புடியும் பிடிக்க போகிறோம். ஆளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்கிற அந்த பணியாரம், இனிப்பு பணியாரம் வந்துருச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். முதல்ல கோபி நான் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அண்ணே, இந்த பீஸ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அடடா, ஒரே வாயில முடிச்சிட்டாரு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு, நல்லா குவாலிட்டி நல்லாவும் இருக்கு. பெர்ஃபெக்ட்லி கிறிஸ்ப் அவுட் சைட், உள்ள அந்த இனிப்பு கரெக்டான அமௌண்ட் இனிப்பு, உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. மவுத் வாட்டரிங்கா இருக்குன்னு சொல்லலாம், செமையா இருக்கு இல்லைன்னா சூப்பராக. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண சவுத் இண்டியன் தாலியில் ஃபஸ்ட்டு சூப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். ஓகே. நைஸ் கார்லிக் ஃப்ளேவரு. சூப் ஒயிட்டாக இருந்தனால நான் ரொம்ப பிளாங்காக இருக்குமோ நினச்சேன். பட் ஆனால் அந்த கார்லிக் ஃப்ளேவரும் அந்த வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்ட்லி குக்ட் வெஜிடபிள்ஸ் உள்ள இருக்கு. டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பு, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. அண்ணன் முடிச்சிட்டாரு. சூப்பை முடிச்சாச்சு, அடுத்தது என்ன? வெஜி தாலி தான். தாலி வந்துருச்சு, எவ்வளோ டிஷ்ஷஸ் பாருங்கள். இது என்னன்றதை நம்ம அருணாச்சல் அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணே, என்னெல்லாம் டிஷ்ஷஸ் சொல்லுங்கண்ணே. ஃபஸ்ட்டு ரைஸ் இருக்குது, ரைஸா, அதுக்கு வந்து பருப்பொடி நெய். வாவ், பருப்பு பொடி நெய். அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து வெரைட்டிஸ் வந்து மா இஞ்சி தொகை, ஒவ்வொரு நாள் ஒன்று வரும். என்னென்னது? மா இஞ்சி தொகை, மா இஞ்சி தொகை. ஓ, சரி சரி. அதுக்கு நாலு வகையான கூட்டு. சரிண்ணா, இன்னைக்கு வந்து இது முடிஞ்சது பருப்பு. பருப்புக்கு அப்புறம் நம்ம சாம்பார் ரசம், பத்த குழம்பு, சுண்ட வத்த குழம்பு இருக்குது, சுண்ட வத்த குழம்பு இருக்குது. அப்புறம் வந்து மோர் குழம்பு, தடியங்காய் மோர் குழம்பு இன்னைக்கு. சரி சரி. அப்புறம் தயிர் வந்து லாஸ்ட்டில், தாய் வந்து உங்களுக்கு இன்னைக்கு பீன்ஸ் பொரியல், உருளங்காய் பருப்பு கூட்டு, சேனை சாப்ஸ், சென்னா பருப்பு கூட்டு, சென்னா பருப்பு, மட்டன் சாப் சாப்பிட்டோம், இன்னைக்கு சேனை சாப் சாப்பிட்றோம். அது வந்து இது சம்பாராவை தீர்ணி பாயாசம் இன்னைக்கு. வாவ். அதுவரை வந்து ஒரு சப்பாத்தி வரும், அதுக்கு மஷ்ரூம் மசாலா கிரேவி, ஒரு பிரியாணி வச்சு பிரியாணி வச்சுருக்கோம். அதாவது நம்ம கோபி அண்ணன் சைஸில் ஒரு தாலி இருக்குது. அண்ணன் என்ன சொல்லியிருக்கீங்க? ஏன்னா பரோட்டா சொல்லியிருக்கேன். பரோட்டா கூட என்ன கிரேவி? பரோட்டா வந்து ஆக்சுவலாக ரெண்டு கிரேவி வரும், இப்போ வந்து ஒரு திரும்பவும் தயிர் வந்து தயிர் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிரேவி, ஆனியன் கிரேவி. ஓ, அது நம்ம அம்மா ஸ்பெஷல். இது ரெண்டு அண்ணனுக்கு பத்தாதுங்களே. ஓ, கூட நீங்கள் அப்பளமும் இடி வடை இருக்குது, வத்தல் இருக்குது, மோர் மிளகு கொடுத்துருக்கீங்க, வடை. ஓகே, இது வந்து ஓகே. மாங்காய் ஒரு மாங்காய் ரைஸ் அன்லிமிட்டட் வாங்கிக்கலாம். ரைஸ் அன்லிமிட்டடாங்க, ஒரு பொடி பிடிப்போம்மா. அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம் சப்பாத்தி கூட இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா டிஷ்ஷும் வந்துருச்சு, இப்போது ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகேண்ணே, முதல்ல சப்பாத்தியில் ஆரம்பிப்போம். சப்பாத்தி எடுத்து குருமாவில் முக்கி குருமா சூப்பருங்க.
அதுவும் சப்பாத்திக்கும் குருமாக்கும் மேட் ஃபார் ஈச் அதில் சொல்லலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்லி குக்டு சப்பாத்தி குருமா, ஸ்பைஸே கிடையாது, நல்லாயிருக்கு. வெல் குக்டு வெஜிடபிள்ஸ் சூப்பராக இருக்குங்க. குருமா பரோட்டா எப்படின்னா இருக்குது? பரோட்டா அருமையாக இருக்குது, குருமாவும் டேஸ்ட்டாக இருக்குது. எடுத்து நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கே பத்தாது. இல்லை சாப்பிட நல்லா இருக்குது. வேணா இன்னொன்று ஆர்டர் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அருமையாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து நம்ம மதுரையில் வந்து இப்படி திருநெல்வேலி அல்வா மாதிரி மதுரையில் புரோட்டா, இந்த புரோட்டா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து குருமாவே வேணாம், அப்படியே அப்படியே சாப்பிட்லாம். ரெண்டாவது வந்து இந்த ஹோட்டல் வந்து அம்மன் சூரிய ஆக்டரு, அவர் வந்து ஃபேமஸ் ஆனதே புரோட்டா வேணாம். அவர் கடையில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்றோம், அவருடைய புரோட்டாவே அவர் சாப்பிட்றாரு. நீங்கள் சொன்னால பரோட்டா அப்படி பிச்சு, அண்ணன் சொன்ன மாதிரி குருமாவில் முக்கி உள்நாக்கில் தள்ளும் போது வெளியில் கிறிஸ்மஸ், உள்ள இவ்வளோ சாஃப்ட், எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிலங்க, மேஜிக். அதுவும் இந்த குருமாவோட காம்பினேஷன் இருக்கு பாருங்க. நம்ம பரோட்டாவும் சிக்கன் வச்சு சாப்பிட்ருக்கோம், பரோட்டாவும் வெஜ்ஜு குருமாவும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. பொடியை போட்டாச்சு, இப்போ நெய்யை பூக்களை நெய்யை அப்படி போட்டா, அப்படி ஒரு பெசஞ்சு அப்படியே இந்த அப்பளத்தை உடச்சி, அப்பளத்தை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் வித் பருப்பு அப்பளம், வெஜ்ஜு சாப்பாடு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா? இங்கே மட்டும்தாங்க செமையாக இருக்குது. பொடி நெய் அப்பளம் அது மட்டுமே போதுங்க. இப்போ நம்ம பீன்ஸ் பொரியல் எடுக்கிறோம். பீன்ஸ் பொரியலும் அப்பளமும் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குண்ணே, ஆஹா, பீன்ஸ் இவ்வளோ டேஸ்ட்டாக, ரொம்ப வருஷமாக சாப்பிட்டு அழகாக. பீன்ஸ் பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டு ஆனியன் போட்டு அழகாக கரெக்டாக குக் பண்ணியிருக்காங்க பீன்ஸ். அண்ணன் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பாதி பரோட்டா காணோங்க. பரவாயில்ல, இன்னொன்று ஆர்டர் கொடுத்துடலாம். கண்டிப்பாக. இப்போது சாம்பார் எடுத்துருக்கிறேன், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சாம்பார் சாம்பார் கூட நம்ம சேன சாப்ஸ், சேன சாப்ஸ் அப்படி பிரித்து சாம்பாரோட மிக்ஸ் பண்ணி அறுப்பு தானே சாம்பார். அதுவும் சேனா சாப்ஸு நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக இருக்குது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. சேனா சாப்ஸ் பாருங்கள், வெல் குக்டுங்க. ஜஸ்ட் கையில் அப்படி வச்சாலே பிரிஞ்சு வருது அந்த மசாலா ஃப்ளேவரு டேஸ்ட்டு. ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, உண்மையாக சொல்லப்போனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. வெரி நைஸ், எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுவும் சாம்பார் சும்மாவே ஸ்மெல்லு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் தூக்குதுங்க. சேனா டேஸ்ட் பண்ணிட்டோம், சூப்பராக இருக்குது சேனா சாப்ஸு. நான் சொன்ன மாதிரி பீன்ஸையும் போட்டு பார்ப்போம் சாம்பார் ரைஸோட எப்படி இருக்குன்ட்டு. இந்த பீன்ஸை எடுத்து சாம்பார் சாதத்தில் போட்டு பொதுவாக சாம்பாரும் பீன்ஸுமே செமையாக இருக்கும். உண்மையிலே இது மேட்ச் மேட் இன் ஹெவன் சொல்லலாம், அந்த அளவுக்கு செம காம்பினேஷன், டேஸ்ட்டாக இருக்கு. சாம்பார் முடிச்சாச்சு, இப்போது மோர் பக்கம் போவோம். மோர் அப்படி ஊற்றி மெலோட்டமாக அப்படி தூவி மிக்ஸ் பண்ணி அப்பளத்தை உடச்சி ஒரு வயசு சாப்பிட்றீங்களா? சேனா சாப்ஸோட இந்த மோர் குழம்பு மிக்ஸ் பண்ணி
மோர் குழம்புனா இது மோர் குழம்புங்க. ருசினா ருசி நாக்கில் நிற்கிது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மோர் குழம்புல வெங்காயம் தயிர் கரெக்டாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்லிக் ஃப்ளேவர் எல்லாமே பர்ஃபெக்ட் பிளெண்டுன்னு சொல்லலாம். அந்த பர்ஃபெக்ட் பிளெண்ட்னால அந்த டேஸ்ட்டு, இந்த சேனா சாப்ஸும் பீன்ஸும் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சாம்பார் கீரை வத்த குழம்பு எல்லாம் சாப்பிட்டாச்சு, இப்போது ரசத்தை சாப்பிடுவோம். ரசத்தை அப்படி மேலோட்டமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த கீரை கூட்டு, அடுத்த கூட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. அருமை அருமை அருமை. இந்த தடவை நான் புரோட்டா சாப்பிட்டேன், அடுத்த தடவை ரைஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ஜம்போ ரைஸ் சாப்பிட்டு ருசி சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிங்க வெஜ் மீல்ஸை. அவ்வளோ அழகாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ அழகாக குக் பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ், வெரி நைஸ், எக்ஸலண்ட்டாக இருக்குது. சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லாக இருக்குது. பாயசத்தையும் விட்டு வைக்கணும், சம்பாரவா பிரிணி பாயசம் பிடி பிடிப்போமா? பாயசத்துலேயே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுங்க. இது ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, ஆனால் பிளெண்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ்னு சொல்லலாம். இந்த சம்பா உள்ள அந்த காடமம் இதெல்லாம் போட்டு அந்த டேஸ்ட்டே நாட் டூ ஸ்வீட்டுங்க, பட் ஆனால் யூ வில் என்ஜாய். நல்லா இருக்குது இந்த பாயசம். அண்ணா ரொம்ப நேரம் சாப்பிடுங்க. அப்படியா? சரி, நான் சாப்பிடுறேன், தனியாக வாங்குறேன். அண்ணனுக்கு ஒன்று கொடுத்துருங்க. ஒரு பொடி பிடிச்சாச்சுங்க. ரைஸ்லேருந்து குழம்புலேருந்து பாயசத்துலேருந்து சூப்பராக இருக்குது. அண்ணே இடம் செம்மையாக இருக்குது. அவனே நான் வந்து மதுரை இருக்கிறனால அடிக்கடி இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடுவேன், அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வந்து காமிச்சேன். இந்த அருமை இந்த ஹோட்டலுடைய சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறதுக்காகவே உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். அண்ணன் மதுரைக்காரர் தான், புடி பிடிப்பாருன்றது தெரியும், ஆனால் ஃபுட் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்றது சத்தியமாக தெரியாதுங்க. பட் ஆனால் உண்மையில் சொல்லணும்னா ஃபுட் ஈச் அண்ட் எவ்ரி டிஷ் இஸ் பர்ஃபெக்ட்லி குக்டு. ஒரு குறை சொல்ல முடியாது, எதுலேயும் உப்பு ஜாஸ்தி உப்பு கம்மியெலாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் கரெக்டான பக்குவமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் டேஸ்ட்டுன்னு சொல்லணும்னா சூப்பராக இருக்குது. அதாவது நான் ஒரு வெஜ்ஜு, நான் நார்மலாக நான்வெஜ் சாப்பிட்றேன், வெஜ்ஜு சாப்பிட்றேன்னா இந்த இடம் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த அம்மன் ஹோட்டலில் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பணியாரத்துலேருந்து ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, பரோட்டா, பரோட்டா கூட ஸ்பெஷலாக கிரேவி நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக குடும்பத்தோடு வாங்க, ருசியான சாப்பாடு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அம்மன் ஹோட்டல், சூரியண்ணனோட அம்மன் ஹோட்டல். சூப்பரான சாப்பாடு, அருமையான கறி, சூப்பரான டேஸ்ட்டு. வெஜ்ஜில் இந்த மாதிரி டேஸ்ட் கொடுப்பான்னு எதிர்பார்க்கலங்க. பியூட்டிஃபுல் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு காரணம் நம்ம அண்ணன் அருணாச்சலம். விழுந்து விழுந்து கவனிச்சாருங்க, ஒவ்வொரு ஃபுட்டும் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணார், சூப்பராக கவனிச்சார். அண்ணே சாப்பாடு சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது. இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், ஈவினிங் ஆனால் இங்கே சைனீஸ் ஐட்டம் சூப்பராக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சைனீஸில் மட்டும் நல்லா ஸ்பெஷல் சார், அது குக் பண்ணுறதா நார்த் இந்தியன் குக் தான் எல்லாமே. அவங்க தந்தூரி ரோட்டி, நான் ரோட்டி, பட்டர் நான், குல்ச்சா, பன்னீர் குல்ச்சா வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. அதில் புல்கா இருக்குது, அதுக்கு பன்னீர் டிக்கா, டிக்கா மசாலா, பன்னீர் டிக்கா மசாலா இருக்குது. நிறையா நார்த் இந்தியன் டிஷ் இருக்குது, ஆலுகோபி மசாலா, தால் ஃப்ரை, மலாய் கோப்தா, பன்னீர் கோப்தா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25 டிஷ் கிரேவி ஐட்டம் இருக்குது நார்த் இந்தியன் டிஷ். நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த பண்ணி இந்த பணியாரம் கொடுத்தீங்க இல்லையா, அருமையாக இருந்தது அந்த ஸ்வீட் பணியாரம். அதே மாதிரி இந்த கார பணியாரம் எப்போனா கிடைக்கும்? கார பணியாரம் சம்டைம்ஸ் கிடைக்கும் சார், அது வந்து ரொம்ப டிமாண்டோ டிமாண்டும் கிடையாது, அது கண்டிப்பாக கண்டினியூட்டாக கொடுக்கும். மேக்ஸிமம் அதிகமாக லைக் பண்ணுறது நைட் வரைக்கும் இருக்கும். நைட் வரைக்கும் இனிப்பு பணியாரம் போகிறனால மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த டயத்துக்கு இனிப்பு நேரம் இருந்துச்சு, ஈவினிங் கொஞ்சம் கார பணியாரம் வரும், டைமிங் மாறி மாறி வரும் சிசம். இன்னொரு முக்கியமான கேள்வினே, இது எல்லா நம்ம வியூவர்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கணும்னு நினைப்பாங்க, நினைக்கிறேன். சூரியன் அங்கே வருவாரா? வருவா பிரதர், வருவார். வந்தால் விசிட் பண்ணி போவாப்பில், விஷ் பண்ணிட்டு வந்து எல்லாத்தையும் விசிட் பண்ணுவாரா? சாப்பிடுவார், நல்லா கஷ்டம்னு பேசிட்டு போவாப்பில். ப்ளஸ் நம்ம ஸ்டாஃப்ட்லாம் பார்த்து பழகிட்டு போவாப்பில, பழகிட்டு போவாப்பில். சரி, நல்லா கவனிச்சிக்கிறாரு, அதெல்லாம் நல்லா கவனிச்சிக்கலாம். சரி சரி, அண்ணே உண்மையிலேயே நான் வந்து வெஜ்ஜில் எப்படி ஒரு வெரைட்டி ஒரு டேஸ்ட்டு கொடுப்பான்னு எதிர்பார்க்கல. அதுவும் முக்கியமாக உங்களுடைய உபசரிப்பும் கவனிப்பும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரினா இந்த உபசரிப்பு, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி எத்தனை பிரான்ச்சஸ்ண்ணா நம்மக்கிட்ட இருக்குது? மற்ற ஒரு 6 பிரான்ச் இருக்குது சார். அதில் வந்து நரிமேடு, அப்புறம் கடைச்சி நந்தல், ஒத்தக்கடை, அப்புறம் ஆத்திக்குளம் ஒன்று இருக்குது, நம்ம தெப்பக்குளம் ஒரு பிரான்ச்சு. நான்வெஜ்ஜில் வந்து ஐயன் நம்ம இருக்கிறது வந்து தெப்பக்குளம், தெப்பக்குளம் பிரான்ச், தெப்பக்குளம் பிரான்ச்சில் தான் சாப்பிட்ருக்கோம். நான் சொல்கிறேன்,
இன்னும் ஒரு நான்வெஜ் பிரான்ச் வந்து ஐயன் சொல்லி ஏர்போர்ட் போகிறவர்கள் பெருங்குடியில் நான்வெஜ் பிரான்ச்சும் இருக்குது. ஒன்றே ஒன்று அது மட்டும் ஒன்றே ஒன்று மட்டும் அது ஒன்லி ப்யூர் நான்வெஜ் மற்றதெல்லாம் ப்யூர் வெஜிடேரியன்ஸ். ஓகே, ரொம்ப நன்றிண்ணே உங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கும் உபசரிப்புக்கு. வாங்க, அருமையான ருசியான சாப்பாடு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நைட் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, வாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக மீண்டும் வரோம்ண்ணே. தேங்க்யூ, தேங்க்யூ. ஒன்ஸ் அகெயின் வி வில் மீட் அனதர் ஷோ ஆஃப் ஃபுட்பால், டிஃப்ரெண்ட் பிளேஸ், டிஃப்ரெண்ட் குசினோட மீண்டும் சந்திப்போம். விடைபெறுவது உங்கள் ஏஜே.